நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவோட தொடக்கத்தில் வந்து சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்ல வர்றப்போ வந்து நான் தடுமாறிட்டேன், உளறிட்டேன். ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டுக்கு வந்துட்டு நான் சொன்னேன். ஸோ அதை நிறைய பேர் வந்துட்டு உண்மையிலேயே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு நான் தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ப்ரோ கரெக்டாக சொல்லுங்கள் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ இந்த வீடியோலையும் அதே விஷயத்தை நான் திருப்பி சொல்லிக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நேபாளை பற்றின முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசணும். அவங்க புது பொலிட்டிக்கல் மேப்பை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா மலேசியா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷனில் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக நம்ம பேசணும். ஏற்கனவே ரா சம்மந்தமாக, அதாவது ரா வந்து எல்டிடியை எப்படி வளர்க்குறதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ பேசணும். எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து தகவல்களை என்கிட்ட சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பரிமாறிக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி விஷயத்துக்குள்ளே போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் தில்லா சீனாவை எதிர்த்து நின்று பேசக்கூடிய, சீனாவுக்கு ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடியது இரண்டு நாடுகள் தான் வெளிப்படையாக. ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று வந்துட்டு அமெரிக்கா. அந்த இரு நாடுகள் எப்படி சீனாவை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுவும் வீடியோவோட கடைசி அந்த பார்ட், அந்த டைமிங்கில் வந்து அதாவது அமெரிக்கா சைனாவை எதிர்த்து இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய நடவடிக்கை என்ன அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆஸ்திரேலியாவை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் சொல்கிறதுக்கு முன்னாடி, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் ஏன் சீனாவை எதிர்த்து பெரிய நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க மாட்டாங்க? குறிப்பாக வந்து சவுத் கொரியா, இந்தியா, அப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து நம்ம வியட்நாமை சொல்லலாம், பிலிப்பைன்ஸை சொல்லலாம். ஏன் அவங்களாம் பெருசாக வந்துட்டு எதுவுமே பெரிய ஆக்ஷன்ஸ் எதுவும் எதிர்த்து எடுக்க மாட்டாங்க? முக்கியமான காரணம் வந்துட்டு வர்த்தகம். சீனா வந்து அந்த வர்த்தகம் அப்படின்றது ஒரு பெரிய ஆயுதமாக வந்துட்டு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2010 வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், மனித உரிமைகளுக்காண்டி பேசக்கூடியவரை சைனா வந்து ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. அவர் வந்து நிறையா தவறுகள் செஞ்சுட்டார், அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வந்துட்டு நார்வே வந்துட்டு வழங்குறாங்க 2010. உடனே சைனா என்ன பண்ணுறாங்க, நார்வேலிருந்து வரக்கூடிய இறக்குமதி எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் வந்து போன வருஷம்தான் கனடாவிலேருந்து வந்த கெனோலா ஆயில், அதாவது கெனோலா அப்படின்றது ஒரு வகையான ஆயில், அதை வந்துட்டு நாங்கள் இறக்குமதி செய்கிறத வந்து தடை செய்கிறோம் அப்படின்றத சைனா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனாவோட 5G நெட்வொர்க்கான ஹுவாய் அதனுடைய எக்ஸிக்யூட்டிவை கனடா வந்து டிடெயின் பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்கன் சார்ஜஸ்னால் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை நீங்கள் எப்படி டிடெயின் பண்ணலாங்க, அதனால் வந்துட்டு நாங்கள் உங்களோட இந்த இம்போர்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்ற அந்த நடவடிக்கையில் வந்துட்டு இருக்கிறாங்க. 2012 வந்து பிலிப்பைன்ஸோட பனானாஸ், வாழைப்பழங்களை வந்து ஏற்றுமதி, அதாவது சைனாவுக்கு இறக்குமதி ஆகிறது வந்து தடை செய்கிறாங்க. ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்து சவுத் சைனாசியில் வந்து சைனாவுக்கு எதிரான நோக்கங்களை கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால. இப்போது இந்த எல்லா விஷயமுமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும். என்னென்னா சைனா இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா வர்த்தகம் அப்படின்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ்திரேலியாவுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் இப்போ ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனாவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராப் ஒன்று வேணும், இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் எப்படி தோன்றுச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரப்பஸ்ட் ப்ராப், சைனாவோட ரோல் என்ன, இனிஷியலாக என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தணும். சைனா என்ன செய்திருக்காங்க அப்படின்றத பின் பாயிண்டாக சொல்கிற அளவுக்கு ஒரு ரோல், ஒரு ப்ராப் வேணும் அப்படின்றத ஆஸ்திரேலியா வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் அவங்க மெல்ல ஆஸ்திரேலியா அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தப்போ வந்து சைனா என்ன சொன்னாங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வர்த்தகம் பண்ண முடியாது, உங்கள் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய பீஃபை நாங்கள் வந்துட்டு இம்போர்ட் வந்துட்டு நாங்கள் பேன் பண்ணுவோம், எங்களோட டூரிஸ்ட் வந்து உங்கள் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு நிறையா வரமாட்டாங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு நிறையா வரமாட்டாங்க, இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை, தொடர்ச்சி அதே நிலைப்பாட்டில் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. உடனே சைனா என்ன பண்ணாங்க, பீஃப் இம்போர்ட்டை ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு சில ஸ்லாட்டர் ஹவுசஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பீஃப் எல்லாத்தையுமே தரம் சரியில்லை, இது வந்து சரியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி இந்த பீஃப் வந்துட்டு உற்பத்தி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களால் அதை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டு பின்வாங்கவே இல்லை. இப்போ வந்து திருப்பி சைனா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கலன்னா பேர்லி, அதாவது ரைஸ், வீட் மாதிரி அரிசி, கோதுமை மாதிரி பேர்லியும் ஒரு உணவுப் பொருள். ஸோ அந்த பேர்லியும் வந்துட்டு நாங்கள் இனிமேல் வந்து அது நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுல பெரிய வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சொல்லியிருக்காங்க. திருப்பி இப்போ இன்னமும் சைனா உள்ள ஆஸ்திரேலியா, ஆனால் ஆஸ்திரேலியா நாங்கள் இன்னும் ஒரு ரெடி கூட நாங்கள் பின்னாடி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி ஆஸ்திரேலியா அதே ஒரு முடிவில் இருக்காங்க. உடனே இப்போது குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பெரிய லெவலுக்கு பாதிக்கப்படும். சைனாவினுடைய அந்த ஸ்டேட் மீடியா குளோபல் டைம்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், உறவுகள் அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவினுடைய பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கோம், வர்த்தகத்தை சார்ந்து வந்துட்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கிறது வந்துட்டு சரியான விஷயம் கிடையாது, எல்லாம் வர்த்தகத்தை பொறுத்து எந்த விஷயமே அமைகிறது கிடையாது, human values அப்படின்ற ஒன்று மனிதர்களுடைய அந்த உரிமைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு நாங்க எங்க நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்ற வந்து சொல்லிருக்காரு இந்த பிரச்சனை ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து இப்போ வந்த பிரச்சனை கிடையாது 2018 ல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு 2018 ல வந்து ஆஸ்திரேலியா சைனாவோட 5G நெட்வொர்க்கான Huawei வந்துட்டு block பண்ணாங்க security reasons நால அப்பறம் வந்து சைனா வந்து நிறைய retaliatory actions பதில் நடவடிக்கைகள் வந்து எடுத்து வந்துட்டிருக்காங்க 2019 ல வந்து சைனா என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து வரக்கூடிய கோல் அதனுடைய இறக்குமதி நிலக்கரி இறக்குமதி வந்து தடை செஞ்சாங்க சோ இப்படி ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த relationship நல்ல relationship-ஆ தான் இருந்தது ஆனா இப்ப மாறி போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டில இருந்து கொஞ்சம் கூட மாறற அந்த ஒரு இன்ன ஒரு அறிகுறி கூட வந்து அவங்க காட்டல ஆனா சைனா என்னலாமோ பயமுறுத்தி காமிச்சாங்க So, this is Australia order Nelepad. Now, America order Nelepad. America is criticized. America is the coronavirus. The system is criticized. But America has capabilities. World trade is intellectual property rights. So, China counter. So, Donald Trump is China trade in 2016. He started confident. ஆனா அப்ப அவர் வந்து சைனாவோட ஒரு சில பகுதியில மட்டும் நம்ம தொடாம விட்டு வச்சிரலாம் பாவம் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில முடிவுகள்ல இருந்தாரு ஆனா இப்போ அந்த நிலைப்பாட்டையும் வந்து அவங்க மாத்திட்டாங்க என்ன ஒரு பெரிய நிலைப்பாடு என்ன ஒரு புது நடவடிக்கைகள் ஒன்னு எடுத்துக்கறாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் goods எல்லாத்திலயுமே அதாவது இந்த ரெஃப்ரிஜரேட்டர் நம்மளோட வீட்ல இருக்க கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் அப்புறம் வந்து டிவி மொபைல் இந்த மாதிரி லேப்டாப் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக் சிப்ஸ் இருக்குமாமே அதெல்லாம் நீங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சோ அதனுடைய டிசைன் மாடல் வந்து அமெரிக்கன் டிசைன் மாடல் தான் நான் பெரும்பாலும் மார்க்கெட்ல இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்துறது எல்லாமே அமெரிக்கன் டிசைன் மாடல் தான் அத நிறைய நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவோட ரைட்ஸ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அத அனுமதி பெற்றதின் மூலமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா யார் யாரெல்லாம் ஹுவைக்கு வந்து குடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு எங்கள்ட்ட முன் அனுமதி பெறணும் எங்கள்ட்ட அனுமதி பெற்றுட்டு தான் அவங்கள்ட்ட வந்து நீங்க இந்த செமிகண்டக்டர்ஸ் சப்ளை பண்ணனும் அப்படின்ற வந்து சொல்றாங்க அதனால தைவான் செமிகண்டக்டர் Manufacturing and Co. அது வந்து ஒரு பெரிய செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு நிறுவனம் அது அப்புறம் இன்னும் உலகத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்காவோட மாடல்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாமே இப்ப வந்து எப்படிடா அப்ப வந்து நம்ம சைனீஸ் நெட்வொர்க்கான அந்த ஹுவைக்கு வந்து நம்ம எப்படி குடுக்குறது அப்படினு வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க குடுக்க முடியாது ஏற்கனவே வந்து இந்த தைவான் செமிகண்டக்டர் Manufacturing and Co. வந்து அவங்களோட ஆர்டர்ஸ் ஹுவைக்கு குடுக்குறது எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாமா சோ இப்போ வந்து சைனா ஆடி போய் இருக்காங்க எப்படி இந்த 5G நெட்வொர்க் அவங்களுடைய தேவையான அந்த செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சோ அமெரிக்கா வந்து இப்போ வேர்லயே வந்து போய் கைய வச்சிட்டாங்க இப்போ சீனா வந்து உடனடியா நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டு இருக்காங்க So, அவங்களுடைய டெக் ஜெயண்ட்க்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கணும் செமிகண்டக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கற அந்த விஷயத்துல இப்போ வந்து துரிதமா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இருந்தாலும் இது வந்து ஹவாயினுடைய அந்த சப்ளை வந்துட்டு பெரிய அளவுல பாதிக்கும் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெரிய அளவுல பாதிக்கும் அப்படிங்கற வந்து சொல்லிருக்காங்க சைனா கடுமையான விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ சைனாவினுடைய அந்த Global Times ஸ்டேட் மீடியா என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து நிறைய பதில் நடவடிக்கைகள் எடுக்கலாம் குறிப்பா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆப்பிள் அப்புறம் வந்து சிஸ்கோ குவால்காம் போன்ற நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வந்துட்டு சைனால பெரிய லெவலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்க கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லி இருக்காங்க Boeing ஏர் நிறுவனம் ஏரோப்ளேன்ஸ் உற்பத்தி பண்றாங்கல்ல சோ அவங்கள்ட்ட இருந்து நாங்க இனிமேல் ஃளைட்ஸ் வாங்க மாட்டோம் அப்படின்றதையும் Global Times மூலமா வந்து சைனா சொல்லி இருக்காங்க அது வந்து இன்னும் ஆபீஷியலா வரல ஆனா Global Timesல இருந்து வந்த செய்தி இது சோ இப்படி அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து சைனா மேல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இப்ப டெக் செக்டார்ல நடந்துட்டு இருக்கு சோ அதான் பயங்கரமா சைனா வந்துட்டு ஆடி போக வச்சிருக்கு அப்படினா வந்து நம்ம சொல்லலாம் சோ இதுக்கு அப்புறமும் சைனா ஈஸியா பேக் ஆஃப் ஆயிர மாட்டாங்க அவங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது காப்பி அடிச்சு நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ அத மூலமா வந்து இமிடியேட்டா பேலன்ஸ் பண்ணலாம்னு பாப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கற பத்தி பொறுத்து இருந்து நம்ம பாப்போம் சோ இந்தியா இந்த மாதிரி நேரத்துல வந்து இந்தியா என்ன விஷயம் பண்ணுனா இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம உலக நாடுகள் பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் நிறைய நடவடிக்கை எடுக்கறப்போ நம்ம வளர்ந்து வர நாடு பாசிவா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும் பொறுமையா எல்லாத்தையும் கவனிச்சு வரணும் சைனால இருந்து வரக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்தியால பெரிய அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வர்ற மாதிரி வந்து நம்ம நிறைய அவங்களுக்கு அட்ராக்டிவா பண்ணி கொடுத்தாலே போதும் அது வந்து சைனாக்கு வந்து ஒரு பெரிய பதிலடி தான் அது செய்யிறதுக்கு வந்து இங்க இருக்க கூடிய அரசியல் அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்துட்டு இணைஞ்சு செயல்படணும் மக்களும் வந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும் இத நம்ம மட்டும் பண்ணிட்டா போதும் சைனாக்கு அகைன்ஸ்ட் ஏசியால பெரிய ஒரு ரிவல் வேணா நம்ம வந்து இன்னொரு நாடு parallel-ஆ பவர் வந்து எப்பவுமே ஒரு சைடு ஃபோக்கஸா இருந்தா வந்துட்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும் சோ அத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளும் வளந்து வருவோம் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லிக்குவோம் சோ அதுதான் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பும் கூட சோ இனிமேல் வரப்போற காலங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் So this is the video I will tell you about the issue. China against alarm patient with the tricking and abdinramar or explain Bonina American Nara video on the Namapacitom, so direct against a pace vision. So either Kadel on the illegal torture and the Prachanical and the Patatangal on the Nam Torture and 11 with the Tanarki. Other Samanamana update on the email Lamalak and the information, sir, email Varapor videos on the Paklam. So now all the Soli revision and I the video purchase now, friends to share Panaga, so channel support Panaga, Torture. Recent days வந்து நீங்க நிறைய சப்போர்ட் கொடுத்து வந்துட்டு இருக்கீங்க சோ அதனால தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் தேடி பிடிச்சு தொடர்ச்சியா நான் பேசி வந்துட்டு இருக்கேன் சோ இனிமேலும் இந்த மாதிரி வந்து நான் பேசுவேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வேற ஒரு வீடியோ கிடையாது இன்னைக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் சோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட் செக்ஷன்லயே கொடுத்து இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெய் ஹிந்த்